இந்தியா ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவோடிய மூன்றாவது ஒருநாள் போட்டி விசாகப்பட்டினத்தில் நடந்துட்டு வருது இந்த போட்டியில் இந்தியன் அணி டான்ஸ் வின் பண்ணிவிட்டு இலங்கை அணியை பேட் பண்ண சொன்னாங்க இதனால் பார்த்தீங்கன்னா முதல்ல விளையாடின இலங்கை அணியை பொறுத்த வரைக்கும் குணத்திலகை வந்து பதிமூணு ரன்களுக்கு ஆட்டமிழந்தார் அதனைத் தொடர்ந்து தரங்காவுடன் இணை சேர்ந்த சமர விக்ரமா மிக சிறப்பான ஆட்டத்தை ரெண்டு பேருமே வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்ல முடியும் ஏன்னா இந்த ரெண்டு பேர் தான் அந்த அணியை வந்து நல்ல ஸ்கோருக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைச்சாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஆட்டத்தையும் இவங்க ரெண்டு பேரும் வெளிப்படது இருந்தால் நம்மளால் பார்க்க முடிந்தது தரங்காவை பொறுத்த வரைக்கும் பாண்டியாவோடைய ஒரு ஓவரில் ஐந்து ஃபோர்களை அடித்து மிரட்டியிருந்தார் அதனைத் தொடர்ந்து சமர விக்ரமா வந்து சகாலுடைய பந்து வீச்சில் நாற்பத்தி ரெண்டு ரனில் ஆட்டமிழந்தார் அதனைத் தொடர்ந்து தரங்கா வந்து மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்து மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருந்தார் அவர் சென்சுரி கிட்ட நெருங்கும்போது தொண்ணூற்றி அஞ்சு ரன்கள் எடுத்திருந்தார் அந்த சமயத்தில் குல்பித் யாதவ் போட்ட பந்து வந்து ஒரு ஸ்டெப் வந்து மிஸ் பண்ணார் பாலை அந்த செகண்டுக்கெல்லாம் மகேந்திர சிங் தோனி அவர் கால் உள்ள வரத்துக்கெல்லாமே ஸ்டெம்பில் அடிச்சிட்டாரு அது வந்து அப்பிளும் கேட்டார் டோனி அப்போவே தரங்க கேட்டார் அது அவுட்டான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தான் அவரோட சைகை டோனியோட சைகை இருந்ததை பார்க்க முடிஞ்சது டோனியை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கேட்குறாங்கன்னா அந்த அப்பீல் வந்து மிக சரியாக இருக்கும்ன்றது வந்து கிரிக்கெட் விமர்சகன்களாலே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா லாஸ்ட்டு மேட்ச் கூட நம்ம பார்த்துருப்போம் ஒரு எல்பி டபிள்யூவை அவர் கொடுத்தவுடனே அவர் டிசிஷன் கேட்டிருப்பார் அந்த எல்பி டபிள்யூ வந்து ரிவ்யூக்கு போயிட்டு வெளியே வந்திருக்கும் நாட் அவுட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த விக்கெட் பார்த்திங்கன்னா டிசிஷனில் பார்க்கும்போது ஜூம் அவுட்டில் பார்க்கும்போது இது வந்து கரெக்டாக ஒரு கால் வெளியே இருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு இதனால் அவரோட ஸ்டெம்பிங் அவுட்டுன்னு வெளியே வந்தது மிக சிறப்பான ஸ்டெம்பிங் மூலமாக தரங்கா விக்கெட்டை வந்து சாட்சியிருக்காங்க இதனால் வந்து இந்தியன் அணிக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் சொல்ல முடியும் ஒருவேளை தரங்கா செஞ்சுரி அடிச்சிருந்தாருனா அதுக்கப்புறமா அவருடைய அதிரடி மிக சிறப்பாக இருந்திருக்கும் எனவே தரங்காவை விக்கெட் பண்ண மகேந்திர சிங் தோனியை பற்றி உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்